உங்களுக்கு இந்த இல்லுமினாட்டின்ற ஐடியா வந்துட்டு உங்களுக்கு முதல்ல எங்கேருந்து வந்தது? ஏன்னா யாரும் இதை பற்றி இதுக்கு மாதிரி எதுவும் பேசுனதே கிடையாது, நீங்கள் தான் பேசுகிற மாதிரி. ஸோ எங்கேருந்து இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு? தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது? ஏன் நம்ம ஊரில் மட்டும் எல்லா பிரச்சனையும் ஒன்றாவே வருது? ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கையாக இருக்கே தமிழக மக்களுக்கு அப்படின்னு ஒரு ஒரு அந்த ஒரு ஆத்தாமையில் தேட ஆரம்பிச்சது. தமிழ் தேசியம் அப்படி அந்த அரசியலுக்குள்ளே போனோம். அப்போ போகும்போது நமக்கு எதிராக செய்கிறவங்க எல்லாரோடைய செயல்பாடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒற்றுமையோ ஒரு கோரிலேஷன் ஒரு 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 ஸ்ட்ரக்சர்டு பிளான் இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா அது எல்லாருமே நம்ம எதுவும் வந்து இயல்பாக பண்ணுறோம், ஆனால் யாரோ நம்மளை பிளான் பண்ணி இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்த உடனே அப்படியே தேடி போகும்போது ஒரு எதர்ச்சியாக ஒரு சில வீடியோஸ் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் குரூப்னு சொல்ல வந்தாங்க. ஒருவேளை இது ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக அரசியல் இது ஒரு பாதிக்குதோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த அடிப்படையில் தேட ஆரம்பித்தோம். தேடும்போது தான் தெரியுது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாகவே குறிப்பாக இந்தியாவிலெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாகவே இவங்க ரொம்ப ஆளுமையாக இருக்கிறாங்க. அதுக்கான சான்றுகள் அதுக்கான தரவுகள் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு காலத்தில் வந்துட்டு சென்னையில் தான் இருந்திருக்கு, சென்னையில் தான் இயங்கியிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மெசானிக்ஸ் லாட்ஜ் வந்து சென்னையை மையமாக கொண்டு தான் இயங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு நம்மளோட சென்னையில் இருக்க போலீஸ் குவார்ட்டர்ஸ் பீச் வாரத்தில் இருக்குது, அதுவே வந்து இவங்க பில்ட் பண்ண தான் அந்த இப்போ போலீஸ் குவார்ட்டர்ஸாக போயிடுச்சு அது. பட் ஆனால் அது ஃப்ரீமேசனிக் லாட்ஜ் அது ஒரு காலத்தில். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சும்மா வியர்ட் சிம்பாலிசம்லாம் இருக்கும் அந்த இடத்துல. அதே போல் எக்மோரில் இன்றைக்கி இருக்கிற அவங்களோட ஃப்ரீமேசன் லாட்ஜ் இதெல்லாமே நமக்குள்ளவே இருக்குது. அதே போல் தியோசபிக்கல் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கிளை அமைப்பு மாதிரி தான். அவங்க அங்கே வந்து தியோசபிக்கல் சொசைட்டி என்னென்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த அப்படிங்கிற அவங்களுக்கான அந்த ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு குரூப். ஸோ இவங்க எல்லாருமே சென்னையை சுற்றியே நிறைய பேர் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் படிப்படியாக இவங்கனால நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தேடும்போது அப்படி தான் உள்ளே வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ரிசர்ச் பண்ணுறீங்க? காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது கரெக்டாக சொல்லணும் ஒரு 6.5 வருஷம் 7 வருஷம் அந்த டைமில். ப்ரோ இல்லுமினாட்டி அப்படின்னா என்ன? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து பார்க்குற பாதி பேர் வந்து நீங்களும் ஒரு இல்லுமினாட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இல்லுமினாட்டி அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்லுமினாட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ உலகத்தில் இயங்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டிஸ் முதல்ல சீக்ரெட் சொசைட்டிஸ்னால் என்னென்னா ஒரு விஷயத்தை வெளிப்படையாக மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ மக்கள்கிட்ட வந்துட்டு எல்லாரும் நீங்கள் இன்னிலேருந்து இந்த இடத்துல இருக்காதீங்க, இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம், இல்லை இது எங்களுக்கு தேவைப்படுது இந்த இடம் இடம் எங்களுக்கு இங்கே ஒரு ராணுவ முகாம் அமைக்கிறதுக்கு தேவைப்படுது எல்லாம் காலி பண்ணுங்கன்னா எங்களை காலி பண்ணிடுவீங்களா? காலி பண்ண மாட்டோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டா மக்கள் பயந்துட்டு கிளம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு மக்களை ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி அவனோட லாபத்துக்காக பயன்படுத்துகிறான் பாருங்க, அந்த மாதிரி செய்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு தேவை ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க கண்ட்ரோல் வைக்கணும், பொருளாதாரம் லொட்டு லொசு இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் கண்ட்ரோல் இருக்க மாட்டோம். அதே சமயத்தில் அவங்க வந்து ஈவன் பாப்புலேஷன்லேருந்து சில எத்தனிக் குரூப்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக வெவ்வேறு காரணங்கள் சொல்லி ஒரு மறைமுக பொய்யான காரணங்கள் சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணி மீடியா மூலமா ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக செயல்படுற இந்த ஒரு குரூப் வந்து பல வருடங்களாக உலகத்தை ஆண்டுகிட்ருக்கு. பல வருடங்களாக நான் சொல்கிறது வந்து ஒரு 100-200 அப்படிலாம் கிடையாது, ஒரு மினிமம் 1500 இயர்ஸ்க்கு மேலேயே இவங்களோட ஆளுமை இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஃபேமிலி லைன்ஸுக்கு மட்டும்தான் அவங்க யாருன்னே தெரியும், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பொதுவாக இருக்க மக்களுக்கு வந்து இந்த அறிவு இருக்காது. இது ஒரு ஆளும் வர்க்கமாக இருக்கிற ஒரு அந்த சொசைட்டியோட டாப்பில் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு இருக்கு, இது வந்து இப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலே இருக்கும். அது அடிப்படையில் ரொம்ப கீழே இருக்க மக்களுக்கு அவங்க பாட்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இதை வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மேல்பட்ட அந்த அந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தான் ஒரு யார் என்ன தன்னோட பவர் என்ன. வெளியில் பார்க்கும்போது சாதாரண ஆளாக தெரியுமா, சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேனாக தெரியுமா, அப்படி தான் தோணும். ஆனால் 1000 வருஷமாகவே அவங்க வந்து அவங்களோட குடும்பம் அந்த இயக்கங்களோட தொடர்புடையதாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை தான் அவங்க திருப்பியும் அவங்களோட இதில் பயன்படுத்திக்குவாங்களும் கூட. சும்மா தொடர்பு இல்லாமல் என்னையோ உங்களையோ அவங்க கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் நல்லவனாக இருப்பீங்க இல்லை பழக்கப்படாதவங்களா இருப்பீங்க தப்பு செய்யறதுக்கு. ஸோ வந்து உங்களை கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்க மாட்டான். அந்த இதில் லைனேஜில் வரவங்களை வச்சு நம்பி தான் ஒரு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது இப்படி இயங்கிறது தான் சீக்ரெட் சொசைட்டிஸ். இது வந்து இந்தியாலேயும் இருந்தது, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சிவிலைசேஷன்லேயும் இது இதோட கணிசமான பங்கு உண்டு. அதனால தான் கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற சிவிலைசேஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஒற்றுமை இதெல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் உங்களுக்கு இதில் புரிய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த சீக்ரெட் சொசைட்டிஸை
ஒவ்வொரு காலத்துலயும் ஒரே பேர்ல அவங்க அழைக்கப்பட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சீக்ரெட் சொசைட்டிஸை வந்து நம்ம வந்து இலுமினாட்டின்னு சொல்லல யாரும், ஓகேங்களா? இல்லை சீக்ரெட் சொசைட்டின்னு ஆங்கிலத்தில் வச்சு சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க பிராமின்ஸ்னு, ஓகேவா? அவங்க சீக்ரெட்டாக தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ ஒரு குழந்தை, இப்போ ஒரு பிராமண வீட்டில் பிறக்கிற குழந்தை தூங்கிட்டு இருக்கு, தட்டி எழுப்பி பிரபாகரன் யாருன்னு கேட்டீங்கன்னா தீவிரவாதி அப்படிங்க, புரியுதுங்களா? ஜிஎஸ்டி வரவேற்கிறியா எதிர்க்கிறியான்னா ஆதரிக்கிறேங்குவோம், புரியுதுங்களா? ஆனா அதனால மக்களுக்கு பாதிப்பு தான், எல்லாத்துக்கும் தெரியும். இடஒதுக்கீடு தேவையா இல்லையானா இல்ல இல்ல இல்லவே இல்ல தேவையே இல்லை அப்படிங்கும், புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு ஒரு பிராமண வீட்டு கை குழந்தைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இதை இப்படிதான் ஒப்பிக்கும். அதுதான் அவங்களோட அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அவங்க அப்படிதான் உருவாக்கி வர கொண்டு வராங்க. ஸோ இது நீங்க போய் சொல்லி கொடுத்தீங்களா, புரியுதுங்களா? ஏன் எல்லா பிராமின்ஸும் ஒரே மைண்ட் செட் இருக்கு? நம்ம பாப்புலர் இதுல வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்குமா, அவன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் ஒரே மைண்ட் செட் இருக்கு? ஏன் ஒரே மாதிரி பேசுறாங்க? தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக நிற்கும், ஆனால் பிராமண கம்யூனிட்டி மட்டும் நீட்டுக்கு ஆதரவாக நிற்கும், எப்படி, புரியுதுங்களா? ஸோ சீக்ரெட் சொசைட்டி அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய சீக்ரெட் சொசைட்டிங்கிறது பிராமின்ஸும் பனியாசும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிராமின்ஸும் பனியாசும் தான் காலகாலமாக ரொம்ப ஆதிகாலம் தொட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டி. அவங்க தான் இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் அவங்களோட கட்டுக்குள்ள வச்சு கொண்டு போவாங்க, புரியுதுங்களா? தனியாகவோ இது சுயமாகவோ இருக்கிற கலாச்சாரங்களை அழிக்கிறது, அதை குழப்புறது, இந்த வேலையை தான் அவங்க ரொம்ப வருஷமாக செஞ்சுட்ருக்காங்க. பனியா கும்பலும், பனியானா மெர்ச்சன்ட்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்களே அவங்க, சரி அவங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி அதானி இவங்களாம். அதே போல் பிராமின்ஸ் உங்களுக்கே தெரியும், சுப்பிரமணிய சாமியிலேருந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கும்பல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நேட்டிவ் பீப்புள்ஸுக்கும் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களுக்கும் எதிரான நிலைப்பாடு. அந்த பூர்வீக குடி மக்கள் அவங்களுக்கு கீழே போயிட்டாங்கன்னா அவங்களை கண்டுக்க மாட்டாங்க. அந்த பூர்வீக குடி மக்கள் வந்து அவங்களை எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களை அழிச்சு ஒழிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. இதுதான் வந்து அவங்களோட வேலை, இதை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன சொல்றோம், பிராமின்னு சொல்றோம், பனியான்னு சொல்றோம், அவங்களுக்கு இந்த ஊர்ல இந்த பேரு, ஆனா அவங்களும் சீக்ரெட் சொசைட்டி, அதே ட்ரெடிஷன், அதே கல்ச்சர், அவங்களுக்குள்ள அதே மாதிரியான ஒரு செயல் திட்டம் எல்லாமே. இவங்க அப்படியே டைரக்டா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டியா இருக்கவங்க யூதன், அவனோட டைரக்டா அப்படி லிங்க் ஆகுறாங்க. யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் பனியாக்களுக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, தொடர்பு இருக்கு, இதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால ஒரு லேடி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மரபணு ஆய்வே செஞ்சு யூதர்கள் தான் பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையவே வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை வந்து அப்படியே மறைமுக ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எந்த ஊர்ல வந்து இறங்கினாங்க முதற்கொண்டு அவங்க அந்த ஆய்வு செஞ்சு எடுத்திருக்காங்க. இப்போ இணையதளத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சிந்தனையாளர் பிறவின் ஒரு இணையதள ஒரு ஆய்வு பெட்டகம் இருக்கு, அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க அதுல ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, திரு பாண்டியன்கிற அவர் வந்து இந்த ஆய்வு செஞ்சு யூதர்கள் வந்து உடுப்பி மாவட்டத்துல வந்து இறங்கி அங்கிருந்து அப்படியே மைசூர் வரைக்கும் படையெடுத்து உள்ள வந்து அப்படி உருவா அந்த கதைகள் தான் வந்து நமக்கு இன்னைக்கு நவராத்திரின்னு கொண்டாடுற ஒரு காரணமா இருக்கு. அப்படிலாம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு எடுத்துருக்காங்க. இந்த கதைகள்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் வெளியில காமிக்காம வெளியில பேசாம அப்படியே மறைச்சு இது பண்ணிருக்கு. இதுதான் சீக்ரெட் சொசைட்டி. இங்க எப்படி இந்தியாவில ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்றதுக்கு, இது எல்லாத்தையும் காமனா மென்ஷன் பண்றதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும்ல, அந்த டேர்மா தான் நம்ம இலுமினாட்டிங்கிற அந்த ஒரு டேர்மை யூஸ் பண்றோம். ஏன் இந்த டேம் யூஸ் பண்றோம்னா, இது போல இருக்க சீக்ரெட் சொசைட்டில தன்னை இணைத்துக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஆதம் வயசாப்ட ஒரு ஆளு, அந்த ஆள் என்ன பண்றாரு, ஒரு பெரிய ப்ரொஃபஸரா இருக்காரு, அவரு இந்த சீக்ரெட் சொசைட்டில ஆய்வு பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. நானும் அந்த சொசைட்டில போய் இணைஞ்சிடணும். சில பேர் கிறுக்கு பயில முட்டா பயில கேட்கறாங்க இல்ல யூடியூப்ல, அப்படி இலுமினாட்டியா பெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறோம்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்வத்துல இந்த ஆதம் வயசாப்ட நானும் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போறாரு. போகும்போது புறையில கதவை சாத்தி அனுப்பிச்சிடுறாங்க, போராடி அப்படின்ட்டு, நீ எல்லாம் என்ன ஆளு எங்க கூட சேரணும்ட்டு. அப்பனா என்னடா அது நம்ம கூட சேர முடியுங்கிறாங்களேன்ட்டு நம்மளே ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட் சொசைட்டிக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய வேலை செய்யறவங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு இயக்கத்தை நடத்துறாரு. பவேரியால நடத்தும்போது என்ன ஆகுது, மக்கள் எதிர்ப்பு வருது. இந்த மாதிரி அவரால் நடத்த முடியல, இந்த மாதிரி சீக்கிரட்டா நடத்த முடியல. ஸோ என்ன ஆகுது, மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அவங்கள தூக்கி உள்ள போடுறாங்க. அப்புறம் அது முடிஞ்சுது, அந்த இலுமினாட்டிங்கிறது முடிஞ்சது. ஸோ இந்த சம்பவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குல்ல, இது வந்து உலகம் முழுக்க பரவிடுது. அப்போ வந்து சீக்ரெட் குரூப்ஸ் அன்னிலிருந்து வந்து இலுமினாட்டிங்கிற அந்த டேர்மை வந்து பயன்படுத்தி சீக்ரெட் குரூப்ஸ் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சீக்ரெட் குரூப்ஸ் உலகம் முழுக்கவே வெவ்வேறு பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. என்ன எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு பாப்புலரான டேர்ம்ஸ் வந்து நைட் டெம்ப்ளர்ஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சில இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க நைட் டெம்ப்ளர்ஸ், அது கிறிஸ்துவ மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொண்டு வந்தாலும் அது ஒரு சீக்ரெட் சொசைட்டியா செயல்பட்டு இருக்கு. நைட் டெம்ப்ளர்ஸ் ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அதே போல ஃப்ரீ மேசன்ஸ் அவங்க சீக்ரெட் சொசைட்டி, அவங்க தான் அமெரிக்காவை பில்ட் பண்ணது, அவங்க தான் தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு இந்த சென்ஸ் சென்னை இதெல்லாம் பில்ட் பண்றதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃப்ரீ மேசன்ஸ்.
ஸோ இதெல்லாம் அந்த விவேகானந்தர்ல இருந்து பனகல் பார்க்கு இதெல்லாம் சொல்றாங்க, பனகல் ராஜா, இவங்க எல்லாமே ஃப்ரீ மேசன்ஸ். இவங்க இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹிஸ்டரியில படிக்கிற நிறைய பேர் ஃப்ரீ மேசன்ஸா இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ மேசன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க அந்த அந்த சீக்ரெட் குரூப்னு சொன்னல, அந்த ஒரு மறைமுகமா இங்க ஆளுமருகமா இருக்க அந்த மறைமுக கும்பலுக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க ஃப்ரீ மேசன்ஸ். ஸோ அவங்களையும் நம்ம எல்லாரும் எல்லாரும் ஒன்னா சேர்த்து இந்த இந்த மாதிரி மறைமுகமா செயல்படுற எல்லாரையும் நம்ம இலுமினாட்டின்னு சொல்றோம். இதுதான் வந்து அந்த இலுமினாட்டியோட டெஃபினிஷன்.